வணக்கம். என் பேர் யுகாதி. கூடல் அழகர் பெருமாள் தெப்பக்குளம் இருக்கு, அதுக்கு மேற்கு பகுதியில் கிளாஸ்கார பேர். ஆமாம், ஹார்ட் ஆஃப் தி சிட்டியில் தான் இருக்கும். ஒரு 40 வருட அனுபவம் அப்பாவுக்கு இருக்கு, நான் ஒரு 7-8 வருட அனுபவம் அவர்கிட்ட இருந்து. விளம்பரம் உங்கள் வேலையிலே முதன்மையானதுன்னா எதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுப்பீங்க? 40 வருஷமாகவே நம்ம கோவில் போர்டு பண்ணுறதுல தான் நம்மளுக்கு அந்த பாக்கியம் கிடச்சிருக்குது. கோவில் போர்டு பண்ணுற இடம் அப்படின்றது நம்ம பேர் வாங்கியிருக்கிறோம், அந்த இறைவன் கருணையில் நம்மளுக்கு அந்த பேர் கிடச்சிருக்குது. கோவில் போக பாக்கி எல்லா வேலையுமே எல்லா சைனேஜுமே பண்ணுவோம். பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு கார்பரேட்டுக்கு வெண்டாராக இருந்தோம், அதுக்கப்புறமா இப்போ ரீட்டெயிலாக நிறையா விஷயங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் கேட்குறது புரியுது. அப்பாவோட 40 வருஷம் அனுபவம் சேர்க்குறப்ப கிட்டத்தட்ட 10,000 மேலேயே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பண்ண வேலையில் எல்லாமே ஸ்பெஷல் தான். அவங்க நீங்கள் குறிப்பிட்டு கேட்கறதுனால எனக்கு சில விஷயம் சுவாரஸ்யமாக நடந்ததை நான் ஆச்சரியப்பட்ட விஷயங்கள் சொல்கிறேன். ஒரு 3-4 வருஷத்துக்கு 2020 அந்த வருடங்களில் மதுரையில் கருமாத்தூர்னு ஒரு கிராமம் இருக்குது. அந்த கருமாத்தூர் கிராமத்து சுற்றுவட்டாரத்தில் வகுரணின்னு ஒரு ஊர். இந்த வகுரணின்ற ஊரில் வந்து மதுரையில் இருக்கிற ஒரு 2 பெரிய சமுதாயங்கள் அவங்க சேர்ந்து கும்பிடுற ஒரு தெய்வம் அங்கே இருக்குது. அந்த அந்த தெய்வம் இருக்கிற கோவிலில் வந்து ஒரு கும்பாபிஷேக நிகழ்வு நடக்குது. அந்த 2 சமுதாயமும் சேர்ந்து தான் பண்ணுறாங்க. அந்த சமுதாயம் 2 சமுதாயம் பேர் சொன்னாலே ஆச்சரியப்பட்டுருவீங்க. கோவிலோட ராஜகோபுரத்தில் வைக்கிற அந்த பேர் பலகையும் நம்மளுக்கு ஆர்டர் கிடச்சிது. காமராஜ் இப்போ யூனிவர்சிட்டியில் இருக்கிற ஒரு ப்ரொஃபஸர் வந்து அதை அவர் வேண்டுதலுக்காக அதை அவர் பண்ணி கொடுத்தாரு. மதுரை உபயம்னு சொல்லுவாங்க, அவர் உபயம் பண்ணார் அந்த கோவிலுக்கு அந்த போர்டை. பல்லக்கருப்பு சாமி உள்ளே இருக்கிறார், தெய்வத்தோட பேர் பல்லக்கருப்பு சாமி கோவில் வகுரணியில் இருக்குது. அந்த வாய்ப்பு நம்மளுக்கு அது கிடச்சது. சுலாயுதம் அப்படின்னு திருச்சுளம், இது திருச்சுளம். இந்த சுலாயுதம் வந்து நம்ம போகிற வழி மதுரையிலேருந்து பேரையூர் போகிற வழியில் சின்ன கட்டளைன்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்தை நாங்கள் பார்த்து சார் குறிப்பிட தகுந்த விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க வீட்டில் ஒரு ஆள் இராணுவத்தில் இருக்கணுன்ற ஒரு முடிவில் அந்த கோட்பாடில் இன்றைக்கும் அந்த கிராமத்தில் எல்லாருமே எல்லார் வீட்டிலேருந்துமே ஒரு ஆள் இராணுவத்தில் இருக்கிறாங்க. இராணுவத்தில் இருக்கிறவங்கெல்லாம் சேர்ந்து பணம் வசூல் பண்ணி வரி கட்டி வசூல் பண்ணி கோவில்களுக்கு சில வேலை பார்த்தா சின்ன கிராமத்தில், சின்ன கட்டிலே கொஞ்சம் ஒரு அந்த சுற்றுவட்டாரத்தில் பெரிய கிராமம், 15 கோயிலுக்கு மேலே இருக்குது. 15 நல்லபடியாக அங்கே கோயில்களை பராமரிச்சுக்கிறாங்க. அந்த கோவிலுக்கு எக்ஸ் மிலிட்ரிக்காரங்க எல்லோரும் சேர்ந்து, அந்த ஊரில் இருக்க எக்ஸ் மிலிட்ரி பர்சன்ஸ் எல்லோரும் சேர்ந்து 106.105 உயர கோபுரம் அது, 16 திருச்சுளம் பண்ணோம் அப்படின்னு ஒரு ஆர்டர் கொட்டேஷன் நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க. நம்ம போய் அதை கொட்டேஷன் கொடுத்தப்ப அவங்க அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. நம்ம பண்ண சொல்லி ஆர்டர் நம்மகிட்ட பிளேஸ் பண்ணாங்க. இப்போது திருச்சுளம் பண்ணி கொடுத்துருக்குறோம். இதுக்கு முன்னாடி வகுரணியில் பல்லக்கருப்பு சாமிக்கு நம்ம பேர் இப்போ பேர் பலகை தனியாக கல்லூரியில் பண்ணி கொடுத்தோம். காரைக்குடி கிட்டக்க கோட்டையூர்னு ஒரு கிராமம், அது ரொம்ப பழைய ஊர். அங்கே இந்த 1000 ஜன்னல் வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஊரில் தான் இருக்குது. அவங்க நகரத்தார், அவங்க ட்ரஸ்டியாக இருக்கிறாங்க. அவங்க நகரத்தார் சிவன் கோயிலுக்கு கோட்டையூரில் ராஜகோபுரத்தில் சிவசிவ அப்படின்ற பேர் மட்டும் நம்ம போய் அங்கே சைட்டுக்கு போனோம், மெஷர் பண்ணோம், கோபுரத்தில் மெஷர் பண்ணிக்கிட்டோம். உள்ள சாமியும் கும்பிட்டுட்டு வந்து 16:4 வந்து சிவசிவ நடுவில் சிவலிங்கம் போட்டு ஒரு போர்டு பண்ணிட்டோம். அந்த நீங்கள் கேட்டவுடனே நான் எதுக்காக அந்த போர்டை நான் சொன்னேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட அவங்க எங்களுக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணி 1 வருஷம் ஆச்சு நாங்கள் அந்த போர்டை அங்கே ஏற்றுறதுக்கு. நம்ம பண்ணிட்டோம், அவங்க ஆர்டர் கொடுத்துட்டாங்க, நம்ம பொருள் தயார் பண்ணிட்டோம். இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட நேரம் வர்றப்ப தான் எங்களால் அந்த போர்டு அங்கே ஏற்ற எந்த பக்கமும் தடை இல்லை. எங்கள் பக்கம் எந்த தடையும் இல்லை, வேலை முடிஞ்சிருச்சு. அவங்க பக்கமும் எந்த தடையும் இல்லை, வேலை முடிஞ்சிருச்சு. நாட்கள் தள்ளி கொடுத்துட்டே போனால் கிட்டத்தட்ட 1 வருஷம் 1.5 வருஷம் ஆயிடுச்சு. இங்கே நம்ம இடத்துலேருந்து அந்த கோட்டையூருக்கு அந்த சிவன் கோயிலுக்கு நம்மளோட செஞ்ச அந்த போர்டு அக்ரலிக் போர்டு போகிறதுக்கு அது உள்ள கிட்டத்தட்ட 3000 LEDக்கு மேலே, அதில் 3A LED நாங்கள் யூஸ் பண்ணுறாங்க. 3000 LEDக்கு மேலே நல்ல பிரைட்னஸ்ஸு. கோபுரத்துக்கு எய்தாப்பில் இருக்கிற பொட்டல் பெரிய பொட்டல், பெரிய பொட்டல் ஃபுல்லாக பிரைட்டாக இருக்கிற அளவுக்கு அக்ரலிக் சைனேஜ் அமைஞ்சது. அது நானே சொல்லணும்னு நினச்சேன், நீங்கள் அந்த கேள்வியை கேட்டீங்க. சிவகங்கை மாவட்டத்தில் செம்மணிப்பட்டின்னு ஒரு கிராமம், குக்கிராமன்னே சொல்லலாம். அந்த ஏரியா போகிற வழி முழுக்க குவாரிகளாக இருக்கும் சுற்றி. இன்னொரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அந்த வேலை நம்மளுக்கு கிடச்சதை விட ஆண்டி பாலகர் கோவில் அது, அங்கே உள்ளே இருக்கிறது வேல் மட்டும்தான் இருக்கும். கோவில்பட்டியில் கதிரேசன் மலையில் வெறும் வேல் மட்டும் இருக்கும். அந்த மாதிரி இந்த ஆண்டிபாலகர் கோவிலில் உள்ள வேல் தான் வந்து பிரதான தெய்வம், வேல் உருவம் கிடையாது, உள்ள வேல் தான் இருக்கும். அந்த ஊரை சேர்ந்த ஒரு பக்தர், அந்த கோவிலுக்கு வர பக்தர் வந்து ஐக்கிய அரபு அமீரகத்தில் வேலை பார்த்துட்ருக்கிறாரு, மிடில் ஈஸ்டில் வேலை பார்த்துட்ருக்கிறாரு. அவரோட கனவுல ஒரு நாள் அந்த ஆண்டிபாலகர் போய் எனக்கு ராஜகோபுரம் நீ கட்டி கொடுன்னு உத்தரவு போட்டதுக்காக ஒரு தனி மனிதன் தன்னோட சொந்த காசை போட்டு 100 அடிக்கு மேலே ஒரு ராஜகோபுரம் கட்டி எழுப்பியிருந்தார். கருங்கல்ல, ஃபுல்லாக கருங்கல்ல அதை கட்டி எழுப்பியிருந்த, கிட்டத்தட்ட 2 வருஷமாக அந்த வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அந்த கதையை கேட்டோடனே அந்த கோயிலுக்கு நாங்கள் பண்ணி கொடுக்கணுன்ற ஒரு முடிவுக்கு முன்னாடியே வந்துட்டோம்.
பதினாறு அடிக்கு வேலும் பதினாறு அடிக்கு கொடியும் வேணும்ன்ற ஒரு வினோதமான ஒரு அது இதுவரைக்கும் நாங்கள் கொடியோட சேர்ந்துற கோபுரத்தில் யாரும் நான் இதுவரைக்கும் ரெஃபரன்ஸ் பார்த்ததில் நாங்களும் எங்களுக்கு அந்த வாய்ப்பு வந்ததில்லை. வேல் பண்ணியிருக்கிறோம், திருசலம் பண்ணியிருக்கிறோம், சிலுவை பண்ணியிருக்கிறோம். அவர் வச்ச கோரிக்கையை எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கோ அதே அளவுக்கு ஸ்டாண்டர்டாக இருக்கணும் அப்படின்றத முன்னாடியே அவர் ஸ்ட்ரிக்டாக எங்கள் கிட்டக்க ஒரு கோரிக்கையாக வச்சுட்டாரு. நாங்கள் அதனால் அதில் ஸ்டாண்டர்டு குறைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்தில் எல்லாமே நல்ல குவாலிட்டியான பொருட்கள் போட்டோம். அது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்துச்சு, ஏன்னா செங்கல் பயன்படுத்தி கட்டியிருந்த கோபுரமாக இருந்தால் எங்களால் அங்கே ஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சுலபமாக இருந்திருக்கும். கருங்கல்லாகவே இருந்தனால ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. அதனால் ஃபஸ்ட்டே பிளாட்ஃபார்ம் ஒன்று பண்ணிட்டோம். ஒரு பிளாட்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதில் எம்எஸ்ல ஒரு ஸ்ட்ரக்சர், வேலுக்கு வேல் மாதிரியே ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டோம். கொடிக்கு கொடி மாதிரியே ஒரு எம்எஸ்ல ஸ்ட்ரக்சர் பண்ணி அதுக்கு மேலே நாலு பார்ட்டை அதை ஏற்றினோம். கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு நாள் அந்த ஊருக்கு அங்கே ஓடிச்சு தங்கி வேலை பார்த்தோம். நல்ல வேலை பார்க்குறப்ப பூரா நல்ல மழை, நல்ல ஒரு த்ரில்லிங்காக தான் இருந்துச்சு அந்த அனுபவம். நல்லா ஏறி முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருக்கும் திருப்தி. இதோட கும்பாபிஷேகம் வந்தது, அதுக்கு அவர் நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தார். அந்த வேலை கிடச்சது ரொம்ப சந்தோஷம். தனி மனிதனாக அவர் பண்ணதை இந்த காலத்தில் நான் பார்த்தது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அது அது நம்மளுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது அதை விட ரொம்ப பெரிய பாக்கியம். இப்போ சிட்டியில் சொல்லணும்னா மதுரையில் வந்து பேச்சியம்மன் கோவில் ரொம்ப ஃபேமஸ், சிம்மக்கல் பேச்சியம்மன் கோவில் ரொம்ப ஃபேமஸ். அது பேரே அந்த ஏரியா பேரே பேச்சியம்மன் படித்துறைன்னு சொல்லுவாங்க. குழந்தைகளுக்கு பேச்சு வரணும் அப்படின்னா அங்கே போய் வேண்டிக்குவாங்க, பேச்சியம்மாட்ட வேண்டிக்குவாங்க. அந்த கோவிலுக்கு புனரமைப்பு பணிலாம் நடந்துக்கிட்டு இருந்தப்போ மதுரையில் இந்த வெள்ளியம்பலம் ஸ்கூல்னு சொல்லுவாங்க, ஆயுத வைசியர் மேல்நிலைப்பள்ளி, அதோட தமிழ் ஆசிரியர் வந்து அவர் ஏதோ வச்ச வேண்டுதல் நிறையவே இருக்கும், அதுக்காக அந்த கோவிலுக்கு ஒரு பேர் பலகை வச்சு கொடுக்கணும், நீங்கள் நல்லா பண்ணுவீங்களான்னு கேட்டு வந்தார். நம்ம ஒரு டிசைன் அனுப்பணும், அவருக்கு பிடிச்சிருந்தது, அந்த வாய்ப்பு நம்மளுக்கு கிடச்சிது. அதை டெலிவரி பண்ணி பண்ண போகிறப்ப அவரோட சந்தோஷம் வந்து அவர் அதை அவரோட மகிழ்ச்சி நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷத்தை ஏற்படுத்துச்சு.